ஹாய் ஸ்டூடெண்ட், ஐ எம் சுமிதா, த டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஏஜ்டு மதர். இட் வாஸ் ரிட்டன் பை மாட்ஸு பாஷு. இவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரைட்டர். ஓகே, இதனுடைய கேரக்டர் பார்க்கலாம். த ஏஜ்டு மதர், மெயின் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. த யங் ஃபார்மர், சன் ஆஃப் த ஏஜ்டு மதர். த டைமியோ, த டெஸ்பாட்டிக் ரூலர் ஆஃப் ஷானோ. ஓகே, தமிழில் சொல்கிறேன். ஒரு வயதான அம்மா, அவங்க வந்து இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் வந்து யங் ஃபார்மர், அவர் வந்து இந்த வயதான அம்மாவுக்கு மகன். அப்புறம் டைமியோ, ஒரு டெஸ்பாட்டிக் ரூலர். அவர் வந்து ஒரு சர்வாதிகாரம் மிக்க ஒரு ரூலர். ஓகே, கதைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கதையோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு புவர் ஃபார்மரும் மதரும் வாழ்ந்துன்னு இருக்காங்க. எப்படி வாழ்கிறாங்கன்னா, ஹம்பிள், பீஸ்ஃபுல், ஹாப்பி லைஃப் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த சர்வாதிகாரம் மிக்க ரூலர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரூல்ஸ் கொண்டு வர்றார், ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, வயசானவங்களெல்லாம் சாகடிச்சிடணும். ஒன்ஸ் எ டெஸ்பாட்டிக் லீடர் ஹூ க்ரூயலி ப்ரொக்ளைம்ட் என்டையர் ப்ரொவின்ஸ் வாஸ் கிவன் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் டு இமீடியட்லி டு புட் டு டெத் ஆல் த ஆல் ஏஜ்டு பீப்பிள் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா, திஸ் புவர் ஃபார்மர் லவ்ட் இஸ் மதர் ட்ரூலி, பட் ஹி கே நாட் எசிடேட் த கவர்மெண்ட் ரூல். அவர் வந்து ரொம்ப உண்மையாக அவங்க மதரை நேசிக்கிறாரு, அன்பு செலுத்துகிறாரு. ஆனால் கவர்மெண்ட் ரூலை ஹெசிடேட் பண்ணிவிட்டு அவரால் அங்கே வாழ முடியாது. அதனால் ஹி லிஃப்டட் இஸ் ஓல்டு மதர் டு ஹிஸ் பேக் அண்ட் ஸ்டார்டட் ஜேர்னி அப் த மவுண்டெயின். அவங்க மதரை தூக்கி தோல் மேலே சுமந்துன்னு மவுண்டெயினில் ஏறுறாரு. ஏறினவுடனே அங்கே பார்த்தோம்னா, அந்த மவுண்டெயினில் நிறைய பாதைகள் இருக்குது. அந்த பாதைகள்லாம் அவருக்கு வழி மறந்து போகுது. திருப்பி போயிட்டு அந்த காடுகள், நிறைஞ்ச காடுகளில் திரும்பவும் நம்மளால் போக முடியுமா அப்படின்றது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறமா கடைசியில் அவர் ஒரு எண்டுக்கு வர்றாரு. எண்டுக்கு வந்து டியர்ஃபுல் ஐஸ், கண்ணு நிறைய தண்ணீர் விட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபேர்வெல் சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மதர் என்ன பண்ணுறாங்க, நீ அவங்க லவ்வபிள் மதர் என்ன பண்ணுறாங்க, நான் வழி பாதைகளெல்லாம் நான் வந்து ட்ரிக்ஸை வந்து குவியெல்லாம் உடச்சி உடச்சி போட்டு வந்திருக்கிறேன். அந்த உடஞ்சி போன அந்த கிளைகளை வச்சு, குவியெல்லாம் இருக்கிற அந்த பைல்ஸை வச்சு, ட்ரிக்ஸை வச்சு நீ என்ன பண்ணுற, வீட்டை போய் பத்திரமா சேரு மகனே, அது உன்னை கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் மொமெண்ட் அவர் வந்து என்ன பனிஷ்மெண்ட்டோனாலும் கொடுக்கட்டும் கவர்மெண்ட், ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், என் மதரை நான் தான் வச்சுன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டின்னு போயிடுறாரு. கூட்டின்னு போயிட்டு அவங்கள ஹைட் பண்ணி வைக்கிறாரு, ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறாரு, அவங்க வீட்டிலே ஒரு இடத்துல. அப்புறம் இந்த மாதிரி இருந்துன்னு இருக்கும் போது திருப்பி அந்த பைத்தியக்காரதான ரூலர் என்ன பண்ணுறாரு, பைத்தியக்காரதானம்மா எனக்கு ஆஷஸ் செய்யணும், சாம்பல் செய்யணும். அது எப்படி இருக்கணும்னா, ரோப்பில் செய்யணும், ஒரு இது சாம்பல் இல்லை, ரோப் செய்யணும், கயிறு செய்யணும். அது எப்படி செய்யணும்னா, ஒரு சாம்பலில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஓல்டா எல்லாரும் எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாங்க, இவங்க மதர், நீ முதல் வைக்கோல் ஸ்ட்ரா எடுத்துணும், அமைக்க ரோப் ஆஃப் ட்விஸ்ட் ஸ்ட்ரா, வைக்கோல் எடுத்துன்னு வந்து முதல்ல ஒரு கயிறாக திரியத்தை, அப்புறம் தென் ஸ்ட்ரெச் இட் அப் ஆன் ஏ ரோ ஆஃப் ஃப்ளாட் ஸ்டோன்ஸ், அதை வந்து ஒரு ஸ்டோனில் ஃப்ளாட் ஸ்டோன் மேலே அதை வச்சிடு, கயிறாக திரிச்சு வச்சிடு, அப்புறம் அதை எரிச்சிடு, எரிஞ்ச பிறகு காத்தே இல்லாத இடத்துல எரிச்சிடு, அதை எடுத்துன்னு போய் காமி அப்படின்னோடனே இவரும் அதே மாதிரி செய்கிறாரு. அப்போது அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அறிவு தனத்தையோ பார்த்து, பரவாயில்ல, யூ ஆர் வெரி குட், உனக்கு நிறைய அறிவு கூர்மை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ சொல்கிறாரு, என்னுடைய மதர் தான் வந்து அதை செய்தாங்க, அந்த ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் புரியுது வயதானவங்க எவ்வளோ முக்கியம் அப்படின்றது புரியுது. யாராலையும் யோசிக்க முடியாத இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் மிக்க இந்த வயதான ஒரு பாட்டி யோசிச்சுது. அப்போ வயசானவங்களுடைய ஆலோசனையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவை வந்து அப்போவே, அந்த க்ரூயல் லாவை அப்போவே அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஓகே, இதனுடைய மாரல் பார்த்தோம்னா, பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். அதாவது இவராலையும் அவங்க மதரை பிரிய முடியல. அவங்க மதர் தன் மகன் நம்மளை சாகடிக்க கூட்டின்னு வந்து வைத்திருக்கான்னு தெரிஞ்சும் அவங்க மகன் பத்திரமா போகணுன்ற அந்த தாய்ப்பாசத்தை, அதுதான் வந்து தான் ஆடவிட்டாலும் தன் தசையாடும். அடுத்து பார்த்தோம்னா, நோ ஒன் ஷுட் பி இக்னோர்டு, யாருமே வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. வயசானவங்க இவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாரையும் இக்னோர் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே எல்லாரும் தேவை அப்படின்றது இந்த ஸ்டோரி உணர்த்துது. ஓகே, டேக் கேர், பாய், தேங்க்யூ.